ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நாம் காராமணி வச்சு ஒரு ரைஸ் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து காராமணியை பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நான் வேக வைக்கல, அப்படியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். வெள்ளை காராமணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காராமணி வச்சுருந்தாலும் இதில் செய்யலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் காய்ஞ்சிடும், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து சாப்பாடு வந்து தாளிக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக வந்து எண்ணெய் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விடுறேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எண்ணெய் காஞ்சிடும், சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கூடவே சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு 1/4 ஸ்பூன். இது ரெண்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கணும் வெங்காயம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம், ரொம்ப பொடியாக, சின்ன வெங்காயம் தான், நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே இதை கூட போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 4 டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே நம்ம இதுக்கு வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நான் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாவை மெல்லிசாக கீற்று போட்டு வச்சுருக்கேன். அதே இது கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். அது வதங்குற நேரம் வதங்கின முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த காராமணி இருக்கு இல்லையா, இதை நீங்கள் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தனியாக வச்சு விட்டும் போட்டுக்கலாம். நான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால இதிலே போட்டுக்கோங்க. இது கூடவே நான் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோம். உருளைக்கிழங்கு வேண்டாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் காராமணியும் நல்லா வேகணும். இந்த நேரத்தில் இந்த இதுக்கு தேவையான வெடிச்சுக்கு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கும் காராமணி வேகணும். லைட்டாக வேணால் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கலாம். இல்லை இப்படியே வேக வைக்கிறீங்கன்னா சுண்ணை வச்சு மூடி வச்சுக்கோங்க. நான் லைட்டாக தண்ணி தெளிச்சு
இதை மூடி வைக்க போறேன். காரமணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது காரமணி வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்க தனியா வேக வச்சு போட்டுக்கலாம். இப்படியே போடுறப்ப வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியில வந்து அதோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வேஸ்டா போயிடாது. அதனால தான் நான் இப்படியே போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது வந்து இதில் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட காரமணி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையின் தேடல் தொடரட்டும்.